வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு உங்கள் நண்பன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் ரெசிபி இளநீர் தோசை வித் ஆனியன் சட்னி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சுவையான ஒரு டிஷ்ஷு இளநீர் உங்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாக பிடிக்கும் அந்த இளநீர் யூஸ் பண்ணி ஒரு தோசை பண்ணுறோம் அது எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் முதல்ல ஒரு கப் அல்லது நூற்றம்பது கிராமுக்கு இட்லி அரிசி ஊற வச்சுக்கோங்க அது ஒரு மூணு மணி நேரம் மினிமம் ஊற வச்சுக்கோங்க அது போக நமக்கு தேவையானது இளநீரில் இருக்கக்கூடிய தண்ணி அண்ட் இளநீரில் இருக்கக்கூடிய தேங்காய் வழுக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வழுக்கே இல்லைன்னா தேங்காய் ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி அது கூட அந்த தேங்காய் கூடவே இளநீர் தண்ணியும் ஊற்றி நம்ம ஒரு பேட்டர் தயாரிச்சுக்கலாம் இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இது நம்ம தோசை மாவு இட்லி மாவோட கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கும் இப்போ நமக்கு மாவு தயாராகிடுச்சு அதை உரமாக வச்சிடலாம் அதுக்கு தேவையான சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஆனியன் சட்னி ஒரு ரெண்டு ஆனியனை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு மூணு வரமொளகாக ஆட் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ரெண்டு யூஸ் பண்ணிக்கோங்க போதும் ஒரு சின்ன அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு கை ஒன்றரை கை தேங்காய் திருவுனது ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துட வேண்டியதுதான் ஸோ இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தேவையான தாளிப்பும் பார்த்துடலாம் அதுக்கு ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை இந்த மூணும் போட்டு தாளிச்சுட்டு நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அற்புதமான ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம தோசை மாவும் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது அதை எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு தோசை தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு தோசை சுட்டு எடுக்க வேண்டியதாக இந்த தோசை கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் ஏன்னா இளநீர் அதோடய தேங்காயெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் அது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அதனால தான் காம்பினேஷனுக்கு நல்ல கார சட்னி ஆனியன் சட்னி நல்ல காரமாக பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு காம்பினேஷனும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பிரேக்ஃபஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அதோட பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் இந்த வீடியோ இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி